பெட்ரோல் டீசல் விலை படிப்படியாக தொடர்ந்து அதிகரிக்கும் என தமிழ்நாடு பெட்ரோலிய வணிகர் சங்கத் தலைவர் முரளி தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வந்தாலும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவித்தார். இப்பொழுது தற்சமயம் உள்ள விலையை பார்க்கும்போது ஒரு பெட்ரோல் பம்புக்கும் கன்சியூமர் பிரைஸ்க்கும் 22 ரூபா டீசலில் விலை வித்தியாசம் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு விலை வந்து ரீட்டெயில் செல்லிங் ப்ரைஸில் உயர்ந்திருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கணும். வந்து அந்த விலையை வந்து இப்போ கிட்டத்தட்ட 130 நாளாக வந்து விலையை உயர்த்தாமல் இருந்திருக்காங்க. வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இன்றைக்கு அமலுக்கு வர ரேட் வந்து கிட்டத்தட்ட 77 காசு பெட்ரோலுக்கும் 76 காசு டீசல் இது இந்த விலையை வந்து உயர்த்திருக்காங்க. இந்த விலை உயர்வு வந்து நாங்கள் என்ன கருதுறோன்னா இது தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா இந்த 37 நாளாக வந்து இந்த மாற்றத்தை செய்யாமல் இருந்த காரணத்தினால இன்னிலிருந்து வந்து அவங்களுக்கு வந்து க்ரூட் ப்ரைஸ் எந்த விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு வரைக்கும் இந்த விலை உயர்வை வந்து அவங்க ஏற்றுவாங்க அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அது மாதிரி தான் போவாங்க. வந்து இதை வந்து டிலே பண்ணியிருக்காங்க. இந்த விலை உயர்வை வந்து ஏற்றலாமா வேணாமான்றது ரொம்ப டிலேயில் வச்சிருந்து இப்போ தான் வந்து ஏற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கடுமையான சூழல் தான். வந்து இதை வந்து மக்கள் எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க, நாங்கள் டீலருக்கும் எங்களுக்கும் வந்து இப்போ டே டு டே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகினே போவோம், எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் எனிவே இதை வந்து நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும். வந்து இதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து பல்க் கன்சியூமர்ஸ்க்கு வந்து சப்ளை கொடுக்குறாங்க. வந்து இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வர ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் போது விலை வித்தியாசம் அதிகமாக இருக்குன்ற சூழ்நிலையில் அவங்க ரீட்டெயில் அவுட்லெட் டீலர்ஸ்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரீட்டெயில் அவுட்லெட் டீலர்ஸ்க்கு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபைனான்ஷியலி வந்து ஸ்ட்ராங்காக உள்ள டீலருங்க வந்து இந்த வியாபாரத்தை வந்து அவங்களுக்கு சப்ளை கொடுக்குறாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு வராது. ஏன்னா வந்து நம்மளுக்கு க்ரூட் ஆயில் வந்து கிடைக்கலன்றது இல்லை, க்ரூட் ஆயில் கிடைக்கிது, ஆனால் விலை அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு மெசேஜ் வந்து என்னென்னா, ரஷ்யா வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக 20-25% வந்து ரிடியூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல செய்தி. வந்து இப்போ பெட்ரோல் வந்து உங்களுக்கு 103 ரூபா சில்லறை வந்து நமக்கு வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் கிடைக்குது, ஏதாவது ஐஓசி ஹெச்பிசி பிபிசியில். ஆனால் ரிலையன்ஸால் அதை காமடேட் பண்ணுனாக்கா அவங்க நஷ்டத்தில் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் வந்து அதை வந்து ப்ரைவேட் பீப்புள் தான் பண்ணுவாங்களே தவிர அரசாங்கத்தை சார்ந்து உள்ள கம்பெனி வந்து அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க விலையை அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு விலையை உயர்த்துவாங்க. வந்து அதனால் வந்து உங்களுக்கு டிமாண்டுன்றது வந்து உண்டான முன்ன கல்ஃபாரில் வந்து இருக்கும்போது உங்கள்கிட்ட அந்த டிமாண்ட் வந்தது, அப்போ ப்ராடக்டே வந்து ரீச் ஆக முடியாமல் இருந்தது இந்தியாவுக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இல்லை.